ஆன்லைன் ரம்மி தடை சட்டம், இந்த நிரந்தர தடை சட்ட மசோதாவை மீண்டும் அரசுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முதல் நடவடிக்கையாக இருந்தால் ஏதோ தப்பு நடந்துச்சு சொல்லலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அணுகிற முறை வந்து தவறான அணுகுமுறை. ஏற்கனவே தமிழ் சட்டமன்றம் நிறைவேற்றிய கிட்டத்தட்ட 20 மசோதாக்கள் அவர்கிட்ட இருக்குது. அதில் நீட் மசோதா ரெண்டாம் தர திருப்பி அமைச்சு மறுபடியும் இப்போ குடியரசுத் தலைவருக்கு போயிருக்கு. தமிழக அரசு வந்து அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. இதே மாதிரி பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு தொடர்ச்சியான ஒரு திட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ சட்டக்காரணத்துக்காக திருப்பி அனுப்பாமல் ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனையை எப்படி தாமதப்படுத்துறது, இந்த திருப்பி அனுப்புறதுங்கிறது வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு குரூரமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆலோசனை சொல்கிறதுக்கு 4 மாதம் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ செய்ய முடியும். ஆனால் வேண்டுமென்றே இந்த மாதிரி ஒரு முக்கியமான மசோதாவை தடை செய்வதன் மூலம் இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஒரு ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்குற ஒரு நிலைமை, டீஸ்டெபிலைசேஷன் தான் எனக்கு தெரியுது. இல்லை, அவர் வந்து தமிழக சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அந்த ரீதியில் இப்போ கேள்வி கேட்டிருக்கிறதா, தமிழக அரசிடம் கேள்வி கேட்டிருக்கிறதா கூறப்படுகிறது. இதை எப்படி பாருங்க? இந்த இப்போ மசோதா அமைச்ச அதே டெக்ஸ்ட், அதே பிரதி வந்து இதுக்கு முன்னாடி அவசர சட்டமாக அவருக்கு அமைச்சரவை ஆலோசனை சொல்லி அவசர சட்டம் அவர் தான் பிரபலித்தார். அந்த அவசர சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஷரத்துகளும் இந்த மசோதாலேயும் இருக்குது. எந்த மாற்றமும் செய்யலை. வேண்டுமென்றால் சட்டமன்றம் வந்து மாற்றம் செஞ்சுருக்க முடியும், செய்யலை. அப்போ அதில் கையெழுத்து போட்ட அந்த ஆளுநர் இதில் ஏன் கையெழுத்து போடலைங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஒரு டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணிட்டீங்க, அடுத்த தடவை வரும்போது அதே டெக்ஸ்ட் வாங்கும்போது அப்ரூவ் தான் பண்ணணும். ஆனால் இந்த இடைப்பட்ட 4 மாதத்து காலத்தில் நான் முட்டாள், நான் சரியாக தெரிஞ்சுக்கலை, நான் யாரையோ கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது யாரும் ஏற்றுக்க முடியாது. ஒரு மாநிலத்துடைய தலைவர், மாநிலத்துடைய தலைமை என்று சொல்லும்போது அவருக்கு வந்து பொறுப்பு அதிகம். எவ்வளோ உயர்ந்த பதவி வகிக்கிறீங்களோ அந்த பதவிக்கு ஏற்ற ஒரு பொறுப்புணர்வும் இருக்கணும். ஆனால் இதை பார்த்தா அப்படி தெரிகிற மாதிரி தெரியல. அவசர சட்டத்தில் கையெழுத்திட்ட ஆளுநர் ஏன் அதே மசோதாவில் கையெழுத்திடவில்லை? இந்த கேள்வி அவர் பதில் சொல்லணும். அப்படி தான் தப்பாக செஞ்சோன்னா, தான் தப்பு செஞ்சோங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை. 4 மாதம் காலம் நீங்கள் உட்காந்து இது யோசிக்கும் போது நான் அதில் அவசரமாக கையெழுத்து போட்டேன், நான் தவறு செய்ய வச்சுட்டேன், இப்போ வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படி தெரியல. மூணாவது வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள், இப்போ தெளிவுபடுத்திருக்கக்கூடிய காரணங்கள் வந்து இந்த தமிழ்நாடு அரசு என்னுடைய தலைமையில் அமைச்ச கமிட்டி இந்த எல்லா காரணத்துக்கும் அதில் பதில் இருக்குது. இந்த ஒரு காரணமும் இல்லை. உதாரணமாக அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே 3 நீதிமன்றங்கள் இது செல்லாது என்று சொல்லியிருக்கு. அது வந்து சூதாட்ட தடை சட்டத்தில் தான். நாங்கள் இதை சூதாட்டமாக பார்க்கல, இதை ஒரு கிரிமினல் குற்றமாக பார்க்குறோம், ஒரு சீட்டிங், ஒரு மோசடி அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மோசடி வழக்கில் ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது. அவர் மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்கிறாரு. அதிகாரம் ஒரு சட்டமன்றத்துக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நிர்ணயிக்க வேண்டியது முதலில் உயர்நீதிமன்றம், அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம். ஒரு அரசமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 13வது பிரிவில் நீதிமன்றம் அதை ரத்து செய்யலாம். எந்த அடிப்படை உரிமை? சூதாட்டம் விளையாடுறது வந்து அடிப்படை உரிமை கிடையாது. ஒரு தொழில் நடத்துகிற அனுமதி இருக்குது, ஆனால் மோசமான சூதாட்ட தொழில் நடத்துறதுக்கு உரிமை கிடையாது. இப்போ சூதாட்ட தடை சட்டத்தை தடுப்பதன் மூலம் ஒரு பெரிய சூதாட்டத்தில் ஆளுநர் ஈடுபட்டிருக்கிறார் நான் சொல்கிறேன். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கேள்விக்கு பதிலளித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வந்து இது வந்து மாநில அரசினுடைய எல்லைக்கு உட்பட்டாலும் கூட ஒன்றிய அரசு தான் இது வந்து சட்டம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பதிலளிச்சிருக்காரு. இந்த கேள்விக்கு என்ன? எங்களுடைய கமிட்டியிலேயே கடைசி பத்தியில் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு மாநிலம் தடை செய்யும் போது மற்ற மாநிலங்கள் தடை இல்லாத போது மற்ற மாநிலங்களிலோ அல்லது எல்லைக்கு அப்பால் பட்டோ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 மாநிலங்கள் சேர்ந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கும்போது மத்திய அரசு, ஒன்றிய அரசு இதுக்கு சட்டம் கொண்டு வர்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால் மாநில அரசு அதற்கும் முயற்சி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கோம். அதனால் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு இல்லை, இந்த சட்டத்தை இந்தியா முழுக்க தடை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் ஒரு மத்திய சட்டம் வர்றதை பற்றி யாருமே வந்து தப்பு சொல்ல போகிறதில்லை. ஆனால் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, இது ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் சொல்கிறது வந்து அரசமைப்பு சட்டம் புரியாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து இவர் வந்து 4 மாதமாக கதை வச்சு கடப்பில் போட்டிருக்காரு. இதுக்கடையில் நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இதற்கு பின்னணியில் என்ன தான் இருக்கும்? இப்போ நிறையா போய் அது ஆன்லைன் ரம்மியோடைய அந்த கம்பெனி நிர்வாகிகள்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. இப்போ ஏதோ சம்திங், ஏதாவது பின்னணிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இந்த நாங்கள் கமிட்டி விசாரணை நடத்தும்போது கூட சில ஆன்லைன் கம்பெனிகள் எங்கள் கிட்ட வந்து நாங்களும் எங்களுடைய தரப்பு சொல்லணும்னு கேட்டாங்க. நான் சொன்ன சூதாட்ட விளையாடுற கம்பெனிக்கு இங்கே என்ன தரப்பு இருக்குது, நாங்கள் விசாரிக்க விரும்பலை, எங்கக்கிட்ட போதுமான தரவுகள் இருக்குது, நாங்கள் முடிவு செய்ய போகிறோம்னு சொல்லி சொல்லிட்டோம்.
ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அறிக்கைக்கு பிறகும் பொதுமக்களுடைய கருத்தையும் எல்லாருடைய தரப்பு கருத்தையும் கேட்டு தான் இந்த அவசர சட்டம் பிறப்பித்தாங்க. அந்த அவசர சட்டத்துக்கு அவர் ஆளுநர் அது கொடுத்தார். ஆனால் இப்போ டிலே பண்ணும்போது இந்த தாமதப்படுத்துதல் வேண்டுமென்றே தாமதம் என்று நான் கருதுகிறேன். அப்படி கருதும்போது எனக்கு ரெண்டு காரணம் வருது. ஒன்று வந்து இவர் வந்து தனிப்பட்ட முறையில் செயல்படலை. கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை, பஞ்சாப் ஆளுநர் வந்து இங்கேருந்து போன பன்வாரிலால் புரோஹித், இவங்க எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய மசோதாக்களை கை ஒப்புதல் கொடுப்பதில்லைன்ற ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அப்போது சரத்து 200 ஆர்டிகிள் 200 அவங்களுடைய பொறுப்பு என்ன இருக்குன்னா, அவங்க வந்து அவங்க ஒப்புதல் கொடுக்கறது வந்து சட்ட நிபுணர்கள் அடிப்படையில் இல்லை, ஒரு அரசாங்கத்துடைய தலைமை பொறுப்பில் இருப்பதனால் மாநிலத்துடைய அவங்கள ஒப்புதல் கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு, நீங்கள் சட்ட ஆலோசனையெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அமைச்சரவையோட ஆலோசனை இருந்தால் நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தெலுங்கானா அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவர்களுக்கு அப்பால் பட்டு இவர்களை பொம்மலாட்டமாக கருதக்கூடிய மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சத்துடைய அமைச்சர்கள் அவங்க வந்து ஆளுநரை வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக அல்லாத மாநில அரசுகளை ஸ்திரத்தன்மை இழக்க வைப்பது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்குது. ரெண்டாவது, ஆன்லைன் கம்பெனிகள் மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள், அவங்களுக்கு ஒரு நாள் சூதாட்டமே கோடிக்கணக்கில் பணம் வரும்போது இதை இழக்க விரும்பாதவர்கள் அதற்கு ஈடுகட்டவும் விரும்புவார்கள். அப்படி பார்க்கும்போது பாஜக இன்றைக்கு பல மாநில தேர்தல்களெல்லாம் சந்தித்து வருகிறார்கள். ஒருவேளை அந்த அதற்கு பிரதிபலனாக அவர்கள் அந்த கட்சிக்கு உதவி செய்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் இவர்கள் 4 ஆளுநர்களும் ஒருமித்த செயல்பாடுகளை பார்க்கும்போது இதற்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் பாஜக அல்லாத மாநில அரசுகளை எப்படியாவது சீர்குலைவு செய்வது என்பது தான் ஒரே குறி. ரெண்டாவது, ராஜ்பவன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தங்கக்கூடிய இடத்தை எல்லாம் அந்த ஒன்றிய அமைப்பில் வாழக்கூடிய ஆளுங்கட்சியுடைய பாஜகவுடைய கிளை அலுவலகமாக செயல்பட்டு வருகிறார்கள். அது வந்து அவங்க தலைவர்களை சந்திக்கிறது பற்றி ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு முட்டுக்கட்டை போடுவது என்பது இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். அதை தொடர்ந்து செய்கிறார்கள். இந்த ஆன்லைன் தடை சட்டம் என்பது அதனுடைய ஒரு தொடர்ச்சியுடைய ஒரு கண்ணியாகத்தான் நான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்த கட்டமாக தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், மீண்டும் அதற்கான விளக்கத்தை கொடுத்து திருப்பி அனுப்பலாமா, அல்லது வேறு மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு இறையாண்மை பெற்ற ஜனநாயக குடியரசில் இறையாண்மை என்பது சட்டமன்றத்துக்கு இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளான சட்டப்பேரவை தான் சட்டத்தை உருவாக்க முடியும். அந்த 200வது பிரிவில் ஒரு ஆளுநர் ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பும்போது மறுபடியும் அந்த அவை அதை நிறைவேற்றினால் அதை சட்டமாக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. ஆகவே ஒரே நாளில் சட்டமன்றம் இதை தீர்மானமாக நிறைவேற்றி ஆளுநருக்கு கொடுக்க வேண்டும். அதையும் மீறி அவர் மறுபடியும் தாமதித்தால் மக்கள் வந்து வெறும் ஒரு சட்டபூர்வமான போராட்டம் அல்லாமல் ஆளுநரையே மாற்ற வேண்டும், இந்த ஆளுநர் பதவியே தேவையில்லை என்ற ஒரு குரல் இன்றைக்கு வலுத்து ஒலிக்க ஆரம்பிக்கிறது. அதற்கான குரலை முன்னெடுத்து சொல்வதற்கு இந்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, அதே போல் இப்போ பஞ்சாப் அரசு தொடர்ந்த வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து ஆளுநர்களுக்கு ஒரு கொட்டு வச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அதையும் மீறி இது மாதிரி செயல்பாடுகள் ஆளுநர் செயல்பட்டுருக்காங்க. அப்போ அவங்களோட சட்டத்தை மதிக்காத போக்கு, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத போக்குங்கிறது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை பார்த்தா ஆளுநருக்கு வந்து தகுதியே கிடையாது. 35 இருக்கக்கூடிய இந்திய குடிமகன் ஆளுநர் ஆகலாம். அந்த ஆளுநருக்கு வந்து ஒரு நீக்குவதற்கான அதிகாரம் மாநில சட்டமன்றங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிற விவாதம் அரசியல் சட்டம் வந்தபோது டாக்டர் அம்பேத்கர் சொன்னாங்க, இந்த பதவிக்கு யாருமே வரமாட்டாங்க, இதுக்கு எதுக்கு ஒரு நீக்கிறதுக்குன்னு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் விரும்பினால் அந்த நிமிடமே அவர்களை வெயிலுக்கு அனுப்பலாம். அப்போ இவங்களோட குறிமை எங்கேயோ இருக்குது. அப்போது அவங்களுடைய சொல்லக்கூடிய சொல்லு கேட்ட மாதிரி இவர்கள் நடப்பதனால் இவர்களுக்கு வேறு விதமான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேறு விதமான அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை செய்கிறார்கள். அப்போ நம்ம வந்து போராட வேண்டியது அம்பை விட்டு எய்தவனை நோக்கி போராட வேண்டும். அந்த போராட்டம் மாநில ஆளுநர் பதவி தேவையில்லை, அப்படி தேவை என்று சொன்னாலும் அவர்களை நீக்குவதற்கான அதிகாரம் மாநில சட்டமன்றங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆன்லைன் ரம்மி தொடர்பான சட்டம் தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் விளக்கத்துக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.